சாண்டில்யன் அவர்களின் சிறுகதை வினையின் வழி பாலைவனமே பல காதங்களுக்கு பரவி கிடந்ததால் மாரிஸ்தலி என்று பிரபலமான அந்த மணற்பரப்பிலும் பஞ்சநதி ஓரமாக கிடந்த வராக குல ராஜபுத்திரர்களின் தலைநகரம் மட்டும் கொடிகளுடன் சற்றே செழித்து கிடந்ததால் அந்தி ஆதவன் அந்த தலைநகரத்துக்கு புஷ்ப சோலையை வெகு ஆசையுடன் தழுவிக் கொண்டிருந்தான் அதன் விளைவாக பொன்னிறம் பெற்ற மஞ்சள் நிற செண்பக மலர்கள் தங்கள் பக்கத்தே நடந்து சென்ற சந்திரமுகியின் கன்னங்களை மெல்ல மெல்ல தடவி கொடுத்தாலும் அவற்றை ஏறெடுத்து பார்க்காத அந்த வராக குல ராஜகுமாரி வெறித்த பார்வையுடன் அந்த செடிகளை தாண்டி நடந்து கொண்டிருந்தாள் அவளது வெறித்த பார்வையில் ஒரு கலக்கம் இருந்தது சற்றே தளர்ந்த நடையில் ஒரு அசதி தெரிந்தது அசதி தரும் பருவம் அல்ல அது கலக்கம் தரும் காலமும் அல்ல அந்த மனோகர அந்தி வேலை பதினெட்டு வயதே ஆன அந்த ராஜகுமாரியின் எல்லாம் பருவம் துள்ளி விளையாடவே செய்தது ஆனால் அந்த பருவத்தின் துடிப்பை இயற்கை சிற்பியின் கரங்கள் செப்பனிட்ட இணையற்ற அழகை பளிதமற்று போகும்படியாக மூன்று ஆண்டுகளாக எழுந்து அவள் புத்தியை குழப்பிக் கொண்டிருந்த துன்ப அலைகளை மட்டும் அடக்க வழி தெரியாமல் அவள் திகைத்தாள் ஆண்டுகள் அவள் அழகை செப்பனிட செப்பனிட அவள் புத்தியும் அந்த பழைய துன்ப சுமையை அதிகப்படுத்தி கொண்டிருந்ததால் அவள் அங்க லாவண்யத்துக்கும் புத்தியின் சேஷ்டைக்கும் சதா ஒரு போர் இருந்து கொண்டே இருந்தது எந்த குற்றத்தையும் செய்யாத அந்த ராஜகுமாரி அவள் தந்தை செய்த குற்றத்துக்காக உலக அபவாதத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அந்த சம்பவம் நடந்து மூன்று வருடங்கள் முடிந்துவிட்டன ஆனால் உலக அபவாதம் மட்டும் முடியவில்லை தனது தலைநகரத்து ராஜ வீதிகளில் முக்காடிட்டு புறவி மேல் சென்ற சமயங்களில் மக்கள் தன்னை வெறுப்புடன் பார்ப்பதை முக்காட்டுக்குள்ளிருந்தே அவள் கவனித்திருக்கிறாள் கொலைகாரன் மகள் என்று மக்கள் பேசும் பேச்சும் அவள் காதில் பராபரியாக விழத்தான் செய்தது ராஜபுதனத்து தெரு பாடகர்கள் கூட அந்த பயங்கர சம்பவத்தை பற்றி கவிகள் குனைந்திருப்பதை அவள் உணர்ந்தாள் வராக ராஜபுத்திரர்களின் விரோதிகள் சிலர் அந்த பாடல்களில் ஒன்று இரண்டை ஓலையில் பொறித்து சந்திரமுகிக்கும் அனுப்பி வைத்தார்கள் மூன்று வருடத்திற்கு பின்பு அன்றும் ஒரு ஓலை வந்திருந்தது அவளுக்கு அந்தி வேளையில் செண்பக சோலையில் நடந்து சென்ற அந்த நேரத்திலும் அவள் பாவாடியில் சுருக்கப்பட்டிருந்த அந்த ஓலை அவள் இடைப்பகுதியை மெல்ல கடித்து நடையில் அவள் இடை அசைய அசைய அடிப்பாவி அடிப்பாவி என்று கூறி பக்கப்பகுதிகளில் அடிக்கடி கீறிக்கொண்டிருந்தது அவள் குலத்தவர் புரிந்த அதர்ம செயல் அது பட்டி குல பல பலமுறை போரிட்டும் வெற்றி கொள்ள முடியாத வராக குல ராஜபுத்திரர்கள் சூழ்ச்சியால் அந்த திருப்பணியை முடித்துக்கொண்டதை ராஜபுதனம் முழுதும் அறிந்திருந்தது பட்டி வம்ச அரசனான சிம்ஹனின் மகன் தேவராஜனுக்கு தனது மகள் சந்திரமுகியை கொடுப்பதாக வராக குல மன்னன் அழைத்ததை நம்பி வந்த பிஜி சிம்மனையும் அவன் வீரர்களையும் நிராயுத பாணிகளாக இருந்த சமயத்தில் தனது அரண்மனையில் வெட்டி வீழ்த்தினான் சந்திரமுகியின் தந்தை இதை அறிந்த ராஜபுதனம் வெட்கத்தால் தலை குனிந்தது வராகர்களை மட்டுமின்றி அவர்கள் துணைவர்களான லங்கா ராஜபுத்திரர்களையும் காரி துப்பி பகிஷ்கரித்தது இப்படி சுய ஜாதிகளால் ஒதுக்கப்பட்ட வராக லங்கா ராஜபுத்திரர்கள் மனத்தில் ஒரே ஒரு திகில் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது எந்த தேவராஜனுக்கு பெண்ணை கொடுப்பதாக அழைத்திருந்தார்களோ அந்த தேவராஜன் மட்டும் அந்த மரணக்கூட்டத்திலிருந்து எப்படியோ தப்பிவிட்டான் பட்டி வம்ச ராஜபுத்திரர்களின் பழிவாங்கும் உணர்ச்சியை உணர்ந்திருந்த வராகர்களும் லங்காக்களும் என்று தேவராஜனின் பழிவாங்கும் வாழ் தங்கள் எல்லையில் தலை காட்டுமோ என்றும் எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஏக்கத்தை மட்டும் அடையவில்லை வராக குல ராஜபுத்திரியான சந்திரமுகி சுய ஜாதியின் பழி சொல்லை விட மரணம் அத்தனை கடினமானதல்ல என்றும் நினைத்தால் அந்த ஏந்திழை அந்த அகோர செயலுக்கு பிறகு எந்த ராஜபுத்திரனும் தன்னை மனமுடிக்க வரமாட்டான் என்பதை திட்டமாக நம்பிய சந்திரமுகி தனக்கும் தான் நடந்து செல்லும் அந்த சோலைக்கும் என்ன வித்தியாசம் என்று நினைத்து தன் மனதுக்குள்ளே துன்ப சிரிப்பும் சிரித்து கொண்டாள் இந்த சோலைக்குள்ளும் யாரும் வருவதில்லை இந்த புஷ்பங்களை அனுபவிப்பாரும் இல்லை நானும் இந்த சோலை மாதிரிதான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் பிறகு மடியிலிருந்த ஓலையை ஒருமுறை எடுத்து படித்தாள் அந்த வசை பாடல் எத்தனையோ அழகாக இருந்தது அழகில் எத்தனை துன்பம் இருக்கிறது என்று நினைத்து மீண்டும் ஒருமுறை வெளிப்படையாக நகைத்த சந்திரமுகியின் காலில் ஏதோ சில்லிடவே சட்டென்று சுய உணர்வு பெற்று தான் நந்தவனத்து வாவிக்கு அருகே வந்துவிட்டதை அறிந்தாள் அந்த வாவியை நோக்கிய சந்திரமுகி ராஜபுதன மக்கள் மனதில்தான் நான் சம்பந்தப்பட்டவரை ஈரமில்லை நீயாவது உன் ஈரத்தை என் காலில் பாய்ச்சுகிறாயே என்று அதைப் பாராட்டி கொண்டே வாவியின் முகப்பில் உட்கார்ந்து பாவாடையை முழந்தால் வரை தூக்கி கால்களை சுனையில் விளையாடவிட்டாள் தலைநகரத்துக்கு வெளியே பஞ்சநதி பாய்ந்து கொண்டிருந்ததால் அந்த மணல் பிரதேசத்திலும் ஊற்றெடுத்து சிறு குளமாக தேக்கப்பட்டிருந்த அந்த வாவியின் துல்லியமான சில்லென்ற நீர் அவள் கால்களுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் ஓரளவு சாந்தியை அளித்தது ஆனால் சாந்தி அடையத்தான் பிறந்தவள் அல்ல என்பதை அடுத்த வினாடி அந்த ராஜகுமாரி உணர்ந்து கொண்டாள் இடுகாலை என்ற உஷ்ணமான சொற்கள் அவளை ஒரு உழுக்கு உழுக்கவே சட்டென்று வாவியிலிருந்து கண்களை நீக்கி அந்த சொற்களை உதிர்த்தவன் யார் என்று பார்க்க கண்களை பக்கப்பகுதியில் திருப்பினாள் அப்படி திருப்பியவள் ஸ்தம்பித்து சில வினாடிகள் உட்கார்ந்தபடியே இருந்தாள் அரசகுமாரியை அவள் நந்தவனத்திலேயே அப்படி அலட்சியமாக தூக்கி எறிந்து பேசியவன் ஒரு வாலிப பிராமணன் அதுவும் சந்நியாசி அவன் அகன்ற மார்பு பிரதேசத்தின் குறுக்கே முப்புரி நூல் தவழ்ந்து கொண்டிருந்தது விசாலமான நெற்றியில் தீட்டிக் கிடந்த கோபி சந்தனம் அவன் முகத்துக்கு தெய்வீக கலையை அளித்து கொண்டிருந்தது உட்கார்ந்த நிலையிலேயே ஒற்றை நாடியாக உயரமாக இருந்த அவன் தேகம் அவன் எழுந்து நின்றால் இன்னும் அதிக உயரம் இருக்கும் என்று எண்ணிய ராஜகுமாரி அவனது நீண்ட கரங்களின் வன்மையைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் இத்தகைய அழகான ஆண்மகன் இந்த வாலிப வயதில் ஏன் துறவியானான் என்று நினைத்து மெல்ல வருந்தவும் செய்த சந்திரமுகி அவன் மேலே தவழ்ந்து சென்ற காவியைக் கண்டு இந்த ஜோகி எப்படி நந்தவனத்துக்குள் நுழைந்தான் என்று தன்னைத்தானே கேட்டும் கொண்டாள் காக்கையின் இறகுகளைப் போல கத்தரித்து விடப்பட்டு தோள்களை சற்றே தொட்டு கொண்டிருந்த அவன் குழல்களையும் இரண்டு பெரிய ஈட்டிகள் போல தன்னை முறைத்து நோக்கிய கண்களையும் கண்ட அரசகுமாரி அவன் துணிவை கண்டு ஓரளவு வியக்கவும் செய்தாள் யாரும் புகக்கூடாத அரண்மனை தோட்டத்துக்குள் நுழைந்ததன்றி தன்னை அதட்டவும் முற்பட்ட அந்த வாலிப ஜோகியின் நெஞ்சுரம் எத்தன்மையதாக இருக்க முடியும் என்று நினைத்தும் பார்த்தால் சந்திரமுகி ஜோகியின் மனோநிலையும் அந்த சமயத்தில் ஒரு தெளிவில் இல்லை சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அதுவும் அந்தி சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்க நீரை எடுத்த வேளையிலே சரேல் என்று அபிவித்திரமாக காலை குறுக்கே நீட்டிய அந்த அழகியை நோக்கி கோபத்தால் திடீரென இறைந்து விட்டானே ஒழிய அடுத்த வினாடி அவன் வாய் அடைத்தே போய்விட்டது முழந்தால் வரை ராஜகுமாரி பாவாடையை தூக்கிக் கொண்டு கால்களை வாவியில் நீரில் விளையாட விட்டதால் கண்ணுக்கு புலனான அவளது மலரடி விரல் இதழ்களையும் அதற்கு மேலே செக்க செவேல் என்று திண்மையுடன் அசைந்த ஆடு சதை பகுதியையும் பார்த்ததும் மூச்சை இறுக்கி பிடித்து ஜோகி மேலும் தன் கண்களை அவள் மீது ஓட்டினான் பாவாடை இருக்கி கிடந்த இடைக்குள் கீழேயும் மேழேயும் எழுந்த அங்க லாவண்யங்கள் ஜோகியின் அறிவை அடியோடு எங்கோ கொண்டு சென்று விட்டதால் அந்திவானவனுக்கும் அர்க்கியமிடவில்லை அவன் இரு கைகளிலும் ஏந்தியிருந்த நீர் வாவியில் விழுந்தது எதிரே இருந்த அழகு சிலைக்கே அர்க்கியத்தை விட்டான் அந்த ஜோகி கைகள் செயல் இழந்ததால் இரண்டாம் முறை அர்க்கியத்தை எடுக்கவில்லை அந்த வாலிப பிராமணன் அவன் கண்கள் செயல் இழக்காததால் தாவணியும் பாவாடையும் காத்து நின்ற அழகுகளையும் அவள் அரவிந்த நேத்திரங்களையும் அவன் ஆராய முற்பட்டான் இதனால் வெட்கத்தையும் கோபத்தையும் ஒருங்கே அடைந்த சந்திரமுகி என்ன பார்க்கிறாய் ஜோகி என்று சற்று அதட்டலாகவே கேட்டாள் இந்த அதட்டலால் தான் இருந்த இடத்தை உணர்ந்து கொண்ட ஜோகி உட்கார்ந்த நிலையிலிருந்து வெகு கம்பீரமாக எழுந்து நின்றான் உணர்ச்சிகளை அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அடக்கிக் கொண்டதை அவன் கண்களிலிருந்தே அறிந்து கொண்டதால் ஆச்சரியப்பட்ட சந்திரமுகி என்ன பார்க்கிறாய் ஜோகி என்று இரண்டாம் முறை தன் கேள்வியை திருப்பினாள் ஜோகியின் கண்கள் நிர்பயமாக அவளை நோக்கின என் மாலை கடனில் குறுக்கிட வந்த பாவி யார் என்று பார்க்கிறேன் என்றான் அவன் அப்படி சொன்ன அவன் குரலில்தான் கடுமை இருந்தது முகத்தில் கடுமை இல்லை கருணையே வழிந்தது ஓரளவு வருத்தமும் அந்த கண்களில் ஆழ்ந்து கிடந்தது இவற்றையெல்லாம் கவனித்த ராஜகுமாரி தன்னை போல அவனும் ஏதோ மீளா துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் துன்பத்தில் சிக்கியவர்களுக்குள் ஏற்படும் பரஸ்பர அனுதாபம் அவள் உள்ளத்திலும் ஏற்படவே அடுத்தபடி பேசிய வார்த்தைகளில் கருணையை காட்டத் தொடங்கிய ராஜகுமாரி பாவி யார் என்பதை பிறகு சொல்கிறேன் இந்த நந்தவனம் யாருடையது என்று நீ புரிந்து கொண்டாயா என்று வினவினாள் ஜோகி தாமதிக்காமல் பதில் சொன்னான் இதுவும் பாவிகளின் நந்தவனம் என்று தன் தந்தையையும் தன் குலத்தையுமே ஜோகி அப்படி குறிப்பிடுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட சந்திரமுகி தன் வேல் விழிகளை அவன் முகத்தில் நாட்டி பாவம் செய்யாதவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா ஜோகி என்று கேட்டாள் இல்லை என்றான் அந்த வாலிபு ஜோகி அப்படியானால் என் தந்தையை மட்டும் ஏன் எல்லோரும் தூற்றுகிறார்கள் என்று வருத்தம் தோய்ந்த குரலில் கேட்டாள் சந்திரமுகி உன் தந்தை என்று கேள்வி கேட்டு அவளை கூர்ந்து நோக்கினான் ஜோகி வராக குல தலைவர் இந்த நாட்டு மன்னர் என்றாள் சந்திரமுகி நீதான் சந்திரமுகியா என்று ஆச்சரியம் ததும்பும் குரலில் கேட்டான் ஜோகி அவன் முகத்தில் விரிந்த வியப்பும் குரலில் தோய்ந்த அதன் பிரதிபலிப்பும் சந்திரமுகிக்கு பேராச்சரியமாக இருந்தது தன் பெயரை கேட்டதும் அத்தனை பேரும் வெறுக்கவில்லை என்று நினைத்த ராஜகுமாரி அவன் இன்னும் என்ன சொல்லப் போகிறான் என்பதை அறிய ஆம் நான் தான் சந்திரமுகி என்றாள் ஆச்சரியம் என்றான் மீண்டும் ஜோகி இதில் ஆச்சரியத்துக்கு என்ன இருக்கிறது உன்னை பாவியின் மகள் என்று மக்கள் தூற்றுகிறார்கள் ஆம் கவிகளும் உன்னை பற்றி கொடிய கவிதைகளை இயற்றியிருக்கிறார்கள் அதையும் அறிவேன் ஆனால் உன் முகம் நிர்மலமாக இருக்கிறதே ஏன் இருக்கக்கூடாது இதற்கு ஜோகி பதில் சொல்லவில்லை ஏன் இருக்கக்கூடாது சேற்றில் செந்தாமரை ஏன் முளைக்கக்கூடாது பாவத்திலும் ஏன் புண்ணியம் விளையக்கூடாது இரணியன் வயிற்றில் பிரகலாதம் பிறக்கவில்லையா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட ஜோகி கடைசியில் வாய் திறந்து பேசினான் சந்திரமுகி இந்த நந்தவன தோட்டத்துக்கு தினம் நான் வருகிறேன் ஆனால் உன்னை சந்தித்ததில்லை நீ இப்படி இருப்பாய் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை நீ நிர்மலமானவள் என்று புரிகிறது உன் தந்தை பாவம் செய்தவன் பாவம் எல்லோரும் செய்கிறார்கள் பாவத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது வாளால் வெற்றி கொள்ள முடியாத குலத்தை பெண் கொடுப்பதாக அழைத்து அதாவது உன்னை குறிப்பிட்டு வஞ்சகமாக அழைத்து விருந்துண்ணும் வேளையில் கொள்வது பஞ்சமா பாதகம் அதனால்தான் மற்ற ராஜபுத்திரர்கள் உங்கள் குலத்தை வெறுக்கிறார்கள் என்றான் விரோதிகளை வெற்றி கொள்ள தந்திரம் ஒரு வகையல்லவா என்று கேட்டால் சந்திரமுகி ஆம் உன் தந்தை செய்த தந்திரத்தை நீ ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்டான் ஜோகி ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது வீம்புக்காக கேட்டால் சந்திரமுகி இதை நினைப்பில் வைத்துக்கொள் சந்திரமுகி என்று கூறிய ஜோகி சந்தியாவந்தனத்தை பாதியிலேயே விட்டு இல்ல கிளம்பினான் ஜோகி ஜோகி நீ யார் என்பதை சொல்லவில்லையே என்று கேட்டால் சந்திரமுகி சற்றே திரும்பி பார்த்த ஜோகி ஜோகி பாபா ஹரிதரை தெரியுமா என்று கேட்டான் தெரியும் என்றால் அரசகுமாரி அவர் மகன் என்று பதில் சொன்ன ஜோகி மேலும் அங்கு நிற்காமல் விடுவிடுவென்று நடந்துவிட்டான் கடனை பாதியில் விட்டு நடந்து சென்ற அந்த வாலிப ஜோகியை கண் கண்ட மட்டும் பார்த்து கொண்டிருந்த சந்திரமுகி பெருமுச்செறிந்தாள் அவள் எண்ணங்கள் அந்த வாலிபனின் அழகை வட்டமிட்டு பூரித்து கொண்டிருந்தன வீரனான பட்டி ராஜபுத்திரனுக்கு வாழ்க்கைப்பட இருந்த தான் போயும் போயும் அரண்மனை புரோகிதன் பிள்ளையிடம் லயிப்பதை நினைத்து தன்னைத்தானே வெறுத்து கொண்டாள் அந்த வெறுப்புடன் அரண்மனையை நாடிய சந்திரமுகி தன் தந்தையிடம் புரோகிதன் மகனை பற்றி பிரஸ்தாபித்தாள் வராக குல தலைவன் தனது மகளை பெரிதும் கடிந்து கொண்டான் புரோகிதன் மகனை நான் கண்டதில்லை சந்திரமுகி ஆனால் ஜோகி மாலைக்கடனை செய்யும்போது நீ குறுக்கிட்டது பிசகு என்றான் அது பாவம்தான் அது மட்டுமல்ல அவர் மாலைக்கடனை முடிக்காமல் சென்று விட்டார் என்று கூறினாள் அரசகுமாரி ஏதோ விஷ ஜந்து கடித்தது போல துள்ளி எழுந்தான் வராக குலத்தலைவன் என்ன மாலைக்கடனை முடிக்காமலே சென்றானா என்று சீறினான் மன்னன் எங்கே அவன் எப்படி இருந்தான் என்று சொல் என்று கேட்டான் ஜோகியின் அங்க லாவண்யங்களை அப்படியே விவரித்தால் சந்திரமுகி அடுத்து வினாடி புரிந்தது புரிந்தது தேவராஜன் எப்படி தப்பினான் என்பது புரிந்தது என்று மீண்டும் சீறினான் வராக குல மன்னன் என்ன தேவராஜனா அவர் என்று மேலே பேச முடியாமல் திரனினாள் சந்திரமுகி ஆமாம் உனக்கு மனம் செய்ய அழைத்து வரப்பட்டவன் பட்டிவம்ச இளவரசன் எப்படியோ தப்பிவிட்டான் எப்படி நீ அவனை போக அனுமதித்தாய் என்று இடி போல இறைந்தான் மன்னன் நான் அவரை பார்த்ததே இல்லையே என்றாள் சந்திரமுகி மேற்கொண்டு விவாதிக்கும் நிலையில் இல்லை வராக குல மன்னன் ஜோகி ஹரிதரனையும் அவன் மகனையும் பிடித்து வர வீரர்களை ஏவினான் இது நடந்து இரண்டு நாட்கள் கழித்து அதே அந்திப்பொழுதில் வராக ராஜபுத்திரர்களின் ஆஸ்தான புரோகிதனான ஜோகி ஹரிதரனும் அப்பொழுது ஜோகி உடையையே தரித்திருந்த பட்டி ராஜகுல இளவலும் ராஜபுதன பாலைவனத்தின் மற்றொரு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அந்திப்பொழுது நெருங்கி நீண்ட நேரமாகியும் வாயிலில் விழ ஆதவன் தன் உக்கிரத்தை பெரிதும் அடக்கிக் கொண்ட அந்த தருணத்திலும் பாலைவனத்தின் உஷ்ணம் சிறிதும் அடங்காமலே இருந்தது தகிக்கும் மணலுக்கு ஜோகிகள் இருவரின் பாத குரடுகளும் பாதுகாப்பளித்த போதிலும் சுற்றிலும் இருந்த உஷ்ணத்தை தணிக்க வழியேதும் இல்லாததால் இரண்டு ஜோகிகளின் உடல்களும் செக்க செவியலன சிவந்து அந்திவானத்தின் எழிலுடன் போட்டி போட்டன அப்படி சிவந்த முகத்துடன் எதிரே தூரத்தில் தெரிந்த சிறு கட்டிடங்களையும் சின்னஞ்சிறு மரங்களையும் ஊன்றி கவனித்த ஹரிதரன் கட்டி ராஜபுத்திரனை நோக்கி இனி வராகர்கள் நம்மை அணுக முடியாது அதோ தெரிவதுதான் பூதபுரி என்று தன் கையால் இடத்தையும் சுட்டிக்காட்டினான் அத்தனை வெயிலிலும் துளி கூட ஆயாசம் அடையாத தேவராஜன் தூரத்தை எழுந்த சின்னஞ்சிறு கட்டடங்களையும் ஏறெடுத்து நோக்கி பூஹ் இதுதான் அபூதபுரி என்று அழுத்து கொண்டான் ஜோகி ஹரிதரன் ஆச்சரியத்துடன் அந்த ராஜபுத்திரனை நோக்கினான் ராஜகுமாரா உன் அன்னையின் தந்தை கூறிய அரசு இது இனி உன் புகலிடம் அதை குறை கூறுவது முறையல்ல என்றும் சொன்னான் புகலிடம் பலமுள்ளதாக இல்லை ஹரிதரரே அங்கு வீடுகளுக்கு பின் கோட்டை இருப்பினும் அது சிறு கோட்டையாகவே இருக்க முடியும் இங்கு வராகர்கள் வந்தால் நாம் அவர்களை முறியடிப்பது முடியாத காரியம் என்று பதில் சொன்னான் தேவராஜன் உன் அன்னை இங்கு இருக்கிறாள் என்று சுட்டிக்காட்டினான் ஹரிதரன் இனி இருக்க மாட்டாள் என்றான் தேவராஜன் வேறு எங்கு போவாள் இனி வேறு எங்கு போக வேண்டும் நான் தான் வந்துவிட்டேனே கணவனை இழந்த ராஜபுத்திரி இருப்பதற்கு தகுந்த இடம் தந்தை வீடல்ல ஒன்று விண்ணுலகு இல்லையேல் மகனிருக்கும் இடம் உனக்கே இருப்பிடமில்லையே பாலைவனத்தை விட வறட்சி ஒழிக்கும்படியான சிரிப்பு ஒன்றை உதிரவிட்டான் தேவராஜன் பட்டிகளின் வரலாறு தங்களுக்கு அறியாததல்ல பட்டிகள் இடமில்லாது தவித்த காலத்தில் ராஜா கஜன் கஜினி கோட்டையை கட்டினான் இரண்டு தலைமுறைகளுக்கு பிறகு அங்கிருந்து விரட்டப்பட்ட பட்டிகளுக்கு ராஜா துன்னோ துன்னாதா கோட்டையை கட்டினான் இப்பொழுது தேவராஜன் தேவர்களின் கோட்டையை கட்டுவான் தேவ்கர் சீக்கிரம் நிர்மாணிக்கப்படும் பட்டி வம்சம் வெட்ட வெட்ட முளைக்கும் அதை யாராலும் அழிக்க முடியாது அதன் எதிரிகள்தான் தான் இறுதியில் அழிவார்கள் என்று கூறிய தேவராஜனுடைய உணர்ச்சி வேகத்தை கண்ட ஹரிதரன் அசந்து போனான் இத்தனை நாள் தன்னிடம் ஆட்டுக்குட்டியாக அடங்கி கிடந்தது உண்மையில் புலிக்குட்டி என்பதை புரிந்து கொண்டான் புலிக்கு என்னதான் ஆட்டுத் தோலை போர்த்தினாலும் அதன் சொரூபத்தை எப்படி மறைக்க முடியும் என்று நினைத்தான் ஹரிதரன் சுபாவத்தை மறைக்க முடியாததால் இவன் மாலைக்கடனை பாதியில் விட்டுவிட்டு ஓடிவந்தான் அதிலிருந்துதான் வராக குலமன்னன் மன்னன் இவன் என்னிடம் மறைந்து உரைவதையும் ஊகித்து கொண்டான் நல்ல வேளை அரசகுமாரி செய்தி அனுப்பினாள் இல்லாவிடில் இத்தனை நேரம் இரண்டு பேரையும் வெட்டி போட்டிருப்பான் மன்னன் ஆனால் அரசகுமாரி எதற்காக செய்தி அனுப்பினால் விரோதியை தப்புவிக்க என்று நினைத்து பார்த்து விடை காணாது தவித்த ஹரிதரனுக்கு திடீரென பட்டி ராஜகுமாரன் தொடங்கிய பேச்சு காரணத்தை உணர்த்தியது ஹரிதரரே அத்தகைய வஞ்சகனுக்கு எத்தனை நல்ல மகள் பிறந்திருக்கிறாள் பார்த்தீர்களா என்று கேட்டான் தேவராஜன் உனக்கு ராஜகுமாரியை நன்றாக தெரியுமா என்று வினவினான் ஹரிதரன் தெரியாது ஒரு முறைதான் பார்த்தேன் என்றான் தேவராஜன் அதிலிருந்தே புரிந்துவிட்டது போலிருக்கிறது என்ற ஜோகி ஹரிதரன் விஷமமாக புன்முறுவல் செய்தான் தேவராஜன் பதிலேதும் சொல்லாமல் நடந்தான் அந்த விரோதி மகளின் சந்திரவதனம் அவன் இதயத்தில் அடிக்கடி எழுந்து கொண்டிருந்தது அவள் அம்புஜ விழிகளில் தவழ்ந்த நிரந்தர சோகம் அவனுக்கு சொல்ல ஒன்னாத துன்பத்தை தந்தது அந்த துன்பத்தை நான் துடைக்கிறேன் பயப்படாதே ராஜகுமாரி உன்னை பாவியின் மகளாக வசிபாடிய கவிகள் வீரனின் மனைவியாக புகழ்பாடு செய்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் ஆனால் பூதபுரி அரண்மனையில் அவன் அன்னை அளித்த ஆணை அந்த எண்ணத்தை தூள் தூளாக அடித்தது பீம்சிங்கின் மனைவி தன் மகனை மார்புற அணைத்தாள் பிறகு அவனை எட்டி நிற்க வைத்து பார்த்தாள் ம் பட்டி ராஜபுத்திரன் ஒரு ஜோகி உடலில் வேதியரின் முப்புரி நூல் வாழைந்து வேண்டிய கைகள் காலை மாலை அர்க்கியங்களை ஏந்திக் கொண்டிருந்ததா என்று அழுத்துக்கொண்டாள் ராஜமாதாவுக்கும் ராஜபுத்திரனுக்கும் சிறிது தள்ளி நின்ற ஹரிதரன் நிர்பயமாக பேசினான் தேவி அந்த முப்புரி நூல் உன் மகனை காத்தது வராக குல வீரர்கள் வெட்ட வருகிறார்கள் என்று தெரிந்ததும் பூநூலை இவனுக்கு மாட்டி என் பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு என் மகன் என்று பொய் சொன்னேன் அந்த பொய்யை நிலைநிறுத்த பிரதி தினம் சந்தியாவந்தனத்தையும் சொல்லி வைத்தேன் ஆனால் வாழ்வித்தையை விடவில்லை இரவில் போதித்தேன் நான் பயணம் செய்ய அரசன் கொடுத்த புறவியிலும் பயிற்சி அளித்தேன் உன்முன் இப்பொழுது நிற்பவன் வெறும் ஜோகி அல்ல உன் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் வாய்ந்த வீர புதல்வன் என்றான் ஹரிதரன் அப்படியா ஹரிதரே என்றாள் ராஜமாதா நன்றி நிரம்பிய குரலில் ஆம் தேவி என்றான் ஹரிதரன் உடனே தன் பணிமக்களில் மக்களில் இருவரை அழைத்த ராஜமாதா சிறிது உப்பும் ஒரு பாத்திரத்தில் நீரும் கொண்டுவரச் சொன்னாள் இரண்டும் வந்ததும் ஒரு தீயை நீர் பாத்திரத்தை ஏந்த சொல்லி உப்பை மட்டும் கையில் வாங்கிக் கொண்டாள் பிறகு ஹரிதரனையும் நோக்கி மகனையும் ஆகாயத்தையும் நோக்கிவிட்டு உப்பை நீரில் போட்டு தன் கையால் ஒரு கலக்கு கலக்கினாள் அடுத்தபடி அந்த உப்பு நீரில் செய்தை மகன் தலைமீது தெளித்தாள் இதை செய்த ராஜமாதா ஹரிதரே என் சபதம் புரிந்ததா உமக்கு என்றாள் புரிந்தது தேவி பயங்கர சபதம் என்றான் ஹரிதரன் எங்கள் குலதேவி பீஜாசனி மீது சபதம் செய்திருக்கிறேன் என்றாள் ராஜமாதா ஹரிதரன் சற்று தயங்கினான் இது எதுவுமே அர்த்தமாகாத தேவராஜன் சொன்னான் எனக்கு எதுவுமே விளக்கவில்லையே தாயே என்று ராஜமாதா குரலில் உணர்ச்சி துள்ளி வழிய உப்பை எரிந்தேன் நீரில் அது என்னவாயிற்று என்று கேட்டால் கரைந்து விட்டது என்றான் தேவராஜன் அப்படி மறைய வேண்டும் பட்டிக்குல வயிறிகள் உப்பு நீரில் மறைந்தது போல மண்ணோடு மண்ணாக வராகர்கள் மறைய வேண்டும் இதுதான் நான் செய்த ஆணை நிறைவேற்ற கடமைப்பட்டவன் பட்டி வம்சத்தில் எஞ்சியிருக்கும் நீ ஒருவன் அதனால்தான் உப்பு நீரை உன் தலையில் தெளித்தேன் என்றாள் அன்னையின் ஆணையை நிறைவேற்ற தேவராஜனும் உறுதி கொண்டான் அதற்கு முதல் படியாக ராஜமாதா தன் தந்தை பூதபுரி மன்னனிடமிருந்து நிலதானம் கேட்டாள் ராஜபுத்திரர்களின் உணர்ச்சி வேகத்தை அறிந்திருந்ததால் பூதபுரி மன்னன் தயங்கினான் பட்டி ராஜபுத்திரன் தனது பேரனாக இருந்தாலும் அவனுக்கு நிலம் கொடுத்ததை வராக குலத்தார் அறிந்தால் தனது சிற்றரசு கண்ணிமைக்கும் நேரத்தில் மண்ணாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டதால் அவன் மிக தந்திரமாக பாலைவனத்தின் நடுவே ஒரு சிறு பகுதியை கொடுத்தான் இதில் நான் என்ன செய்ய முடியும் என்று ஹரிதரன் அதைரியமடைந்தான் ஆனால் பட்டி வம்சத்தின் உரம் வேறு அடிக்கடி தேவராஜன் அக்கம் பக்கத்து ஊர்களுக்கு சென்று வந்தான் அவன் வாழ் வீரத்தை பார்த்து மகிழ்ந்த பலர் அவனுடன் சேர சேர சிறு படை ஒன்றும் சேகரமாயிற்று அந்த படைக்கு தன் நில முகப்பில் அரைக்காத அளவுக்கு சுற்றிலும் வீடுகளை கட்டினான் பட்டிராஜகுமாரன் சுனை கிடத்த இடத்தில் ஒன்றும் எழுந்தது அந்த இடத்தில் ஒரு நாள் இரவு கோட்டை நிர்மாணம் செய்வதில் நிபுணனான கே கே என்பவனும் வந்தான் சுற்றிலும் உள்ள வீடுகளின் மறைவில் அந்த நிலத்துக்கு நடுவே எழும்பியது பலமான கோட்டை ஒன்று கோட்டை முடியும் முன்பாக தன் தாயை அழைத்து வந்த தேவராஜன் தாய் வந்ததும் கோட்டையை பூர்த்தி செய்து ஹரிதரனுடன் அங்கு வசிக்கலானான் சொப்பனத்தில் நடப்பது போல வெகு விரைவில் கட்டப்பட்ட அந்த கோட்டையை பற்றிய செய்தியை கேட்டதும் நடுங்கினான் பூதபுரி மன்னன் கோட்டையை உடனே தன்னிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டதன்றி உத்தரவுக்கு பணிய மறுத்தால் கோட்டையை பலவந்தமாக பிடிக்குமாறு சிறு படையையும் அனுப்பினான் படையின் முடிவை பற்றிய செய்தி இன்னும் அதிக திகிலை அளித்தது பூதபுரி மன்னனுக்கு கோட்டையை ஒப்படைப்பதாக கோட்டை சாவிகளுடன் தனது மகளை தனது படையை சந்தித்ததாகவும் அவள் வந்ததால் நம்பி கோட்டைக்குள் புகுந்த படையை பன்னிரண்டு பன்னிரண்டு பேராக உள்ளே விட்டு கொன்று சடலங்களை கோட்டைக்கு வெளியே தேவராஜன் விட்டதாகவும் செய்தி கிடைத்தது இந்த செய்தியை கேட்டதும் இடி விழுந்தவன் போலானான் பூதபுரி மன்னன் பட்டி வம்சம் மீண்டும் கிளைத்துவிட்டது என்பதை உணர்ந்தான் அவன் மட்டுமல்ல ராஜபுதனம் முழுதும் உணர்ந்தது தேவராஜனின் குதிரை குளம்படி பாலைவனம் முழுவதிலுமே எதிரொலி செய்தது பட்டிகளை நசுக்க தீர்மானித்த வராகர்கள் லங்கர்களின் ஒத்துழைப்புக்கும் அதற்கு பூர்வாங்கம் என்று தீர்மானித்தார்கள் அதன் காரணமாக சந்திரமுகியை லகாங்கர்களின் தலைவனுக்கு மனம் முடித்து தர ஒப்புக்கொண்டான் குல மன்னன் தங்கள் ராஜகுமாரிக்கும் லங்கா ராஜபுத்திரனுக்கும் திருமணம் என்று கேட்டதும் வராகர்களின் தலைநகரம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது என்றாலும் அதன் ராஜகுமாரி மட்டும் துன்பத்தின் இலக்கணமாக விளங்கினாள் ஓராண்டுக்கு முன்பு அமர்ந்த அதே வாவியின் முகப்பிலே உட்கார்ந்திருந்த அந்த விழிகளில் முன்னைவிட துக்கம் அதிகமாக தோய்ந்து கிடந்தது தனக்கும் லங்கா புத்திரனுக்கும் திருமணம் நடந்துவிட போகிறதே என்றதால் அல்ல ஆனாலும் ஒரு துன்ப ரேகை அவள் கமல கண்களில் படர்ந்தே நின்றது தந்தை சொல்லும் யாருக்கும் மாலையிட தயாராக இருந்தால் அவள் இதயம் ஓரிடம் போன பிறகு இந்த உடல் யாருக்கு போனால் என்ன என்று எண்ணினாள் தன் திருமணத்தால் வாராகர்களும் லங்கர்களும் இணைவார்கள் என்பதையும் அதனால் பட்டி திலகமான தேவராஜனை எதிர்த்து நிற்க அவர்களுக்கு ஒரு வலு ஏற்படும் என்பதையும் அவள் உணர்ந்தே இருந்தாள் அதற்கெல்லாம் அவள் மகிழ்ச்சியும் கொள்ளவில்லை மனம் வெதும்பவும் இல்லை தேவராஜனை பற்றி ராஜபுதனத்தில் எழுந்து கொண்டிருந்த கொடும் பெயர் அவளை சித்திரவதை செய்தது அறப்போர் செய்த பட்டி வம்சத்தில் பிறந்த தேவராஜன் மரப்போரில் இறங்கிவிட்டான் என்று மெல்ல மெல்ல அவள் காதில் விழத் தொடங்கியது தேவ்கர் கோட்டை சாவியை கொடுத்து தாயை அனுப்பி பாட்டன் வீரர்களையே வஞ்சித்து கொலை செய்த பயங்கர மனிதன் பட்டிராஜகுமாரன் என்பதை கேள்விப்பட்ட தினத்திலிருந்து அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை அவர் யாரோ நான் யாரோ நான் எதற்காக அவரது நற்பெயரை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று தனக்குள்ளேயே அன்றும் அந்த பாவிக்கரையில் கேட்டுக்கொண்டால் மனம் அத்தகைய பிரிவினைக்கு ஒப்பவில்லை மீண்டும் அந்த வாலிப ஜோகியை அவள் கண்முன்பு கொண்டு வந்து நிறுத்தியது அர்க்கியம் எடுத்த அந்த கைகள் திடீரென எழுந்து நின்ற அந்த ஆஜானு பகவான சரீரம் மேல்களை போன்ற கூறிய உக்கிரம் கக்கிய அந்த விழிகள் அதோ முப்புரி நூலை தாங்கிய பரந்த மார்பு அத்தனையும் அவள் கண்முன்பே எழுந்ததால் எத்தனை புண்ணியமான நிர்மலமான முகம் இவரா இத்தகைய பாவ செயல்களில் இறங்குகிறார் இருக்காது இருக்காது வீண் பழி என்று தன் கருத்துக்களை அடியோடு உதிரி தள்ளினாள் சந்திரமுகி இப்படி பல நாட்கள் அந்த வாவிக்கரையில் உட்கார்ந்து சிந்தித்திருக்கிறாள் ஒவ்வொரு நாளும் தேவராஜன் பாவ செயல்களை பற்றிய செய்திகள் வந்து குவிந்து கொண்டிருந்தன அவள் செவிகளில் மனத்தில் அவை பெருக குன்றாக மண்டிக்கிடந்தன கிடந்தன தந்தைதான் கொலைகாரர் என்று பெயரெடுத்தவர் ராஜபுதன கவிகள் என்னை பாவியின் மகள் என்று அழைக்கிறார்கள் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட இவருமா பாவியாக வேண்டும் நல்ல வேளை இவரை நான் மணக்கப் போவதில்லை மணந்தால் பாவியின் மனைவி என்றும் பெயரெடுக்க நேரிடும் என்று நினைத்து தேவராஜன் மீது வெறுப்பு கொண்டாள் ஆகவே திருமணத்துக்கு அவளை லங்காகர் தலைநகருக்கு வராக மன்னன் அழைத்து சென்றபோது மன நிம்மதி இல்லாவிட்டாலும் தேவராஜன் மீதிருந்த வெறுப்பால் ஓரளவு சந்துஷ்டியுடனேயே சென்றாள் இரண்டு வெண்புரவிகளில் சந்திரமுகியும் அவள் தந்தையும் அமர்ந்து செல்ல சுற்றிலும் வராக குலத்தின் திறமை மிக்க ஆயிரம் ராஜபுத்திரர்கள் புடைசூழ்ந்து சென்றார்கள் இது தவிர முக்காடணிந்த அரண்மனை ராஜபுத்திர ஸ்திரீகள் பலரும் புறவிகளில் அமர்ந்து ராஜகுமாரியுடன் கிளம்பினார்கள் இப்படி கிளம்பிய அந்த அணிவகுப்பை பார்த்த வராக மன்னன் தன் மகளை நோக்கி சந்திரமுகி இந்த ஆயிரம் வீரர்கள் பல போர்களை கண்டவர்கள் இவர்களை வெற்றிக்கொள்ள ராஜபுதனத்தில் இப்பொழுது யாரும் இல்லை இருந்தவர்கள் பட்டிகள் அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று பெருமையுடன் சொன்னான் பட்டிகளை அழித்ததை அவன் பெருமையுடன் பேசியது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது அழித்த விதத்தை அவள் அறிவாள் அல்லவா ஆகவே சிறிது ஆக்ரோஷத்துடன் கேட்டால் அப்படி பட்டிகள் அழிந்ததாக தெரியவில்லையே என்று சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவன் திடீரென வந்து பாலைவன வர்த்தகர்களை கொள்ளையடிக்கிறான் ஆனால் வீரர்களை எதுவும் செய்ய திறமையற்றவன் என்றான் வராக மன்னன் பூதபுரி வீரர்களை முறியடித்து விட்டதாக சொல்கிறார்களே என்று கேட்டாள் சந்திரமுகி பூதபுரி வீரர்கள் திறனற்றவர்கள் அதுவும் நமக்கு கீழ்பட்ட ஒரு சிறு குலத்தார் அவர்களை முறியடிப்பது வேறு நம்மை முறியடிப்பது வேறு என்று கூறி சிரித்தான் வராக மன்னன் அவன் சொல்லியது சரியோ என்று கூட நினைத்தால் சந்திரமுகி ஏனென்றால் அன்று முழுவதும் பயணம் மிக சௌகரியமாக நடந்தது தேவராஜன் கோட்டைக்கு அரைக்காத தூரத்தில்தான் வராகர்கள் பயணம் செய்வது அப்படியும் தேவராஜன் தலை நீட்டவில்லை கோட்டைக்குள் பதுங்கிக் கிடந்தான் அந்த கோட்டையைத் தாண்டியும் படை அரை காதம் சென்று லங்கார்களின் தலைநகருக்கும் தேவராஜன் கோட்டைக்கும் நடுவே இருந்த பாலைவன சோலையில் கூடாரமடித்து தங்கியது இரவு மூண்டது எந்தவித அரவமும் இல்லை பாலைவனம் வெண்ணிலாவில் பழிச்சென்று பால் போல தெரிந்தது சந்திரமுகி சோலை முகப்புக்கு வந்து மதியொளியில் பளபளத்து அந்த வெண்மண்பரப்பை பார்த்து நின்றால் எங்கும் அமைதி நிலவிக் கிடந்தது தேவராஜனை பற்றி கிளம்பியது பெரும் அவதூறு என்று நினைத்தாள் அவன் கொள்ளைக்காரனாக இருந்தால் இத்தனை நேரம் ஏன் இந்த படையை தாக்கவில்லை என்றும் நினைத்தாள் அவள் நினைத்ததற்கும் ஒரு சிறு படை அந்த சோலையை நோக்கி வருவதற்கும் சரியாக இருந்தது தேவராஜன் வந்துவிட்டான் என்று எண்ணிய அவள் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தது மகிழ்ச்சிக்கு காரணம் மட்டும் புரியவில்லை அவளுக்கு கொள்ளைக்காரன் வந்தால் மரப்போர் நிகழும் அதற்கு ஏன் மகிழ்ச்சி என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அந்த கேள்விகள் அனாவசியம் அர்த்தமற்றவை என்பதை சீக்கிரம் புரிந்து கொண்டால் வந்தது லங்கார்களின் சிறு படை சுமார் ஐநூறு ராஜபுத்திரர்கள் பெண் வீட்டாரை எதிர்கொள்ள வந்தார்கள் பெரும் தட்டில் சந்திரமுகிக்கு நகைகளையும் பட்டு சீலைகளையும் கொண்டு வந்தார்கள் வந்த படைத்தலைவன் மரியாதைகளை வராக மன்னன் முன்பு வைத்து மன்னர் இஷ்டப்பட்டால் சந்திரமுகி இந்த இரவிலேயே மாலையிடலாம் வேலை நன்றாக இருக்கிறது இதை விட்டால் பதினைந்து தினங்களுக்கு நாளில்லை என்றான் இது எப்பொழுது தெரிந்தது உங்களுக்கு என்று கேட்டான் வராக மன்னன் இன்று காலைதான் தான் சொன்னார் உடனே கிளம்பினோம் இருப்பினும் இரண்டு காத தூரம் பாலைவனத்தில் வர வேண்டியிருந்தது எனவே நேரமாகிவிட்டது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பஞ்சாங்க சுவடியும் கொண்டு வந்திருக்கிறோம் பார்த்து கொள்ளலாம் என்று சுவடியையும் மடியிலிருந்து எடுத்து மன்னனிடம் நீட்டினான் லங்கார்களின் படைத்தலைவன் வராக மன்னனுக்கு என்ன செய்வது என்று புரியாததால் திணறினான் பிறகு கேட்டான் உங்கள் ராஜகுமாரர் எங்கே என்று அவர் வரவில்லை ராஜபுத்திரர் குல வழக்கப்படி அவருடைய வாள் வந்திருக்கிறது வாளை வைத்து வதுவை முடிக்க உத்தரவு என்றான் படைத்தலைவன் வராகர்களுக்கு உத்தரவிட லங்காக்களுக்கு அத்தனை துணிவா என்று சீறினான் மன்னன் இஷ்டமில்லாவிட்டால் நாங்கள் திரும்ப தயார் உக்கிரத்துடன் படைத்தலைவனும் பதில் சொன்னான் லங்காகளின் உறவு முறிந்தால் தேவராஜனை எதிர்ப்பது அசாத்தியம் என்பதை உணர்ந்ததால் சம்மதித்தான் வராக மன்னன் இரண்டு நாழிகைக்குள் அந்த பாலைவன சோலை திருமண சோலையாயிற்று அக்னி வளர்க்கப்பட்டது அரசகுமாரி அலங்கரிக்கப்பட்டால் எல்லாம் சுபமாக நடந்தது முகூர்த்தம் முடிந்து வாளுக்கு மாலையிடும் வேலை வந்தது எங்கே வாள் என்று இறைந்தான் மன்னன் அதுவரை பட்டு சீலையால் மூடப்பட்டிருந்த நீண்ட வாளை எடுத்து மணலில் மணப்பெண்ணுக்கு அருகில் ஊன்றினான் படைத்தலைவன் அப்பொழுதுதான் தான் மோசம் போய்விட்டதை வராகன் உணர்ந்தான் அந்த வாளின் பிடியில் இருந்தது பட்டி வம்சத்தின் சின்னம் மன்னன் தடுக்கும் முன்பு அதற்கு மாலையிட்டு விட்டால் சந்திரமுகி அடுத்த வினாடி வராகர்களின் வாட்கள் உருவப்பட்டன வராகர்களுக்கு முன்பே வாட்களை உருவிவிட்ட தேவராஜனின் வீரர்கள் வராகர்களின் பல பேரை வெட்டி வீழ்த்தினார்கள் அடுத்த சில கணங்களில் தேவராஜனின் படை வீரர்கள் பலர் பாலைவன சோலையின் குடிசைகளிலிருந்து கிளம்பினார்கள் அன்று வராக மன்னன் முதல் அவனுடன் வந்த ஆயிரம் பேரும் வெட்டப்பட்டார்கள் வெட்டாமல் தேவராஜன் விட்டவர் இருவர் ஒருத்தி சந்திரமுகி இன்னொருவன் வராகனின் மூத்த மகன் அந்த இரண்டு கைதிகளுடன் தேவ்கரை அடைந்த தேவராஜன் தன் தாயின் முன்பு அவர்களை நிறுத்தி அம்மா இதோ உன் மருமகள் இதோ உன் எதிரியின் மகன் என்று சுட்டிக்காட்டினான் ராஜமாதா மிகுந்த உஷ்ணத்துடன் மகனை பார்த்தால் இவர்கள் உன் தகப்பனை வஞ்சத்தால் வெட்டியவர்களின் குழந்தைகள் என்று சீறினாள் தேவராஜன் ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் அதற்கு முன்பாக ஜோகி ஹரிதன் பேசினான் பூதராஜகுமாரி எதிரி மகளை மணப்பது ராஜபுதன சரித்திரத்தில் புதிய விஷயமல்ல மருமகளை ஏற்றுக்கொள் என்றான் ராஜமாதா ஹரிதரனை திரும்பி பார்த்தாள் நீ வராகர்களின் புரோகிதர் அல்லவா என்று இகழ்ச்சியுடன் கேட்டாள் ஆம் நான் இல்லாவிட்டால் உங்கள் மகனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது இப்படி வஞ்சமும் முடிந்திருக்காது என்றான் ஹரிதரன் அந்த ராஜகுமாரியை தன் சுடும் விழிகளால் நோக்கி மருமகளை ஏற்கலாம் ஆனால் வராகனின் மகனை ஏன் உயிருடன் விட வேண்டும் உப்பு ஜலத்தில் கரைந்து உரு தெரியாது மறைவது போல வராக குலம் மறைய வேண்டும் என்று அன்றே நான் கூறினேன் அல்லவா என்றாள் ராஜமாதா கோபம் சிறிதும் தனியாமல் கூறினீர்கள் ராஜகுமாரி ஆனால் குருதட்சிணை கொடுக்கும் பொறுப்பு தேவராஜனுக்கு இருந்தது குதிரை ஏற்றமும் வாழ்போரும் கற்றுக் கொடுத்ததற்கு வராக குல இளவலை தட்சிணையாகக் கேட்டேன் ஆகவே உன் சபதத்தையும் உன் மகன் மீற வேண்டியதாயிற்று என்று குறிப்பிட்ட ஹரிதரன் மேனும் சொன்னான் ராஜமாதா வம்சங்கள் இப்படியே அழிந்து கொண்டு போனால் சீக்கிரம் ராஜபுதனத்தில் வம்சங்களே இருக்காது அழிவில் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வராகர்களின் ஆஸ்தான புரோகிதன் இருப்பினும் உன் மகனை காத்தேன் பட்டி வம்சத்துக்கு ஒருவன் இருக்கட்டும் என்று இப்பொழுது வராகர்களின் குலத்துக்கு ஒருவனை காப்பாற்றுகிறேன் துவேஷம் பெரியவர்களுடன் போகட்டும் குழந்தைகளிடம் அது வளர வேண்டாம் இந்த வார்த்தைகளை ஹரிதரன் அதிகார தோரணையில் சொன்னான் மறுக்க முடியாத ராஜமாதா சந்திரமுகியை அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றாள் ஹரிதரன் வராக குல இளவலை அழைத்துக்கொண்டு சென்றான் இரண்டு வம்சங்களின் பெரு விரோதம் நேர் போரின்றி வஞ்சகத்தால் ஏற்பட்ட பெரும் கொலை குவியல் இவற்றில் விளைந்தது சந்திரமுகியின் திருமணம் பாவியின் மகளாய் பிறந்து பாவியின் மனைவியாய் திகழ என்ன பாவம் நான் செய்தேன் என்று ஏங்கி அவள் பல நாட்கள் வரை தேவ்கரில் தனது அறையில் அடைந்து கிடந்தாள் கணவனை விழிகொண்டு நோக்கவும் மறுத்தாள் பல முறை அவளை நாடி வந்த தேவராஜன் ஏமாற்றத்துடன் திரும்பினான் அரசகுமாரி பெரும் பிடிவாதத்துடன் இருந்தால் அவளது துன்ப சுமை இறங்கவில்லை அதே பழைய இயக்கம் அவளிடம் இருந்தது கடைசியாக ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு தேவராஜன் அவள் அறைக்கு சென்றான் அப்பொழுது பால் நிலவு காய்ந்து கொண்டிருந்தது பாலைவனத்தை வெறித்து பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள் சந்திரமுகி முன்பு சோலையை பார்த்த அதே பார்வை அன்று பாலையை பார்த்ததிலும் இருந்தது ஏதோ கனவில் இருந்த அவளை அணுகி தொட்டான் தேவராஜன் விஷம் ஜந்து ஏதோ தீண்டியது போல திடுக்கிட்டு திரும்பினாள் சந்திரமுகி அத்தனை கோபத்திலும் அவள் முகமிருந்த அழகை பார்த்த தேவராஜன் சந்திரனுக்கு கோபம் வந்தால் இப்படித்தான் இருப்பானோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அவன் கண்கள் அவள் உடலின் மீது மாறி மாறி நிலைத்தன அந்த பார்வை அவளுக்கு கோபம் அளிப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியே அளித்தது அன்று தேவராஜன் அரசர் உடையில் வரவில்லை ஜோகியின் உடையில் வந்திருந்தான் இதென்ன வேஷம் யாரை ஏமாற்ற என்று கேட்டாள் ராஜகுமாரி யாரையும் ஏமாற்ற அல்ல ராஜகுமாரி கடந்த காலத்தை உனக்கு நினைப்பூட்ட சென்ற நிகழ்ச்சிகளை உன் கவனத்துக்கு கொண்டு வர என்றான் தேவராஜன் எல்லாம் நினைப்பிருக்கிறது என்றாள் அவள் இல்லை இருக்க முடியாது ஏன் முக்கியமானதை மறந்துவிட்டாய் பட்டிகளை உன் தந்தை வஞ்சகமாக கொன்றதை ராஜதந்திரம் என்று வைத்துக்கொண்டால் என்ன என்று என்னை கேட்டாய் அல்லவா ஆம் அதை நினைவில் வைத்துக்கொள்ளும்படி நானும் கூறினேன் நினைவிருக்கிறதா ராஜகுமாரி சிறிது சிரித்துவிட்டு ஆம் நினைவிருக்கிறது என்றால் நினைப்பிருந்தால் ஏன் என்னை வெறுக்கிறாய் உன் தந்தைக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா ராஜகுமாரி உன் தந்தையின் வஞ்சகம் ராஜதந்திரம் என் வஞ்சகம் படுகொலை செயல் இதென்ன மாறுபாடு எதை சொன்னாலும் நீங்கள் என் தந்தையை கொன்றவர் உங்களை நான் எப்படி ஏற்க முடியும் என்று கேட்டால் ராஜகுமாரி நீ என் தந்தையை கொன்றவரின் மகள் உன்னை நான் ஏற்கவில்லையா என்று கேட்டான் தேவராஜன் யார் ஏற்க சொன்னது மாலையிட்ட தர்மம் அதர்மத்தில் தர்மம் வேறா ஒன்றினால் ஒன்று பிரகாசிக்கிறது அதர்மம் என்று ஒன்று நடக்காவிட்டால் தர்மத்தை பற்றி பேச்சிருக்காது ராஜகுமாரி விரோதிகள் பந்துக்களாக இருந்தாலும் கொள்வது சத்திரிய தர்மம் அர்ஜுன விவாதத்தில் கிருஷ்ணன் சொன்னதை நீ அறியவில்லையா விரோதிகள் பந்துக்களாக இருந்தாலும் போர் என்று வந்துவிட்டால் கொல்லுவது தர்மம் என்று கிருஷ்ணனே கூறியிருக்கிறான் சந்திரமுகி கோப புன்முறுவல் பூத்தாள் வஞ்சகத்துக்கு சான்று புராணமா என்றும் கேட்டாள் வஞ்சகம் செய்தது நானல்ல சந்திரமுகி வராகர்கள் வாட்களுடன் இருக்கையில் நாங்கள் அவர்களை வெட்டினோம் பட்டிகள் நிராயுத பாணிகளாக இருக்கையில் உன் தந்தை வெட்டினார் இந்த கொலைப்படலம் இத்துடன் ஒழியட்டும் என்று கூறிய அந்த வாலிப ஜோகி சந்திரமுகியின் தோள்களை பிடித்து தனக்காக இழுத்தான் அவன் கைகள் அவள் உடலை சுற்றி வளைத்தன கோபத்தால் அப்பொழுதும் உள்ளம் குமுறியதால் எழுந்து தாழ்ந்த அவள் உடல் அவன் உடலில் இணைந்த நேரத்திலும் சற்று திமிரியது அந்த திமிரலை தனது முரட்டு பிடியால் அடக்கிய ஜோகி சந்திரமுகி ராஜபுதனத்தில் சத்திரியர்களின் பரஸ்பர கொலைக்கும் வஞ்சகத்துக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைப்போம் இனியும் இந்த விரோதங்கள் தலைகாட்டினால் ராஜபுதனம் அழிந்துவிடும் வஞ்சம் வஞ்சகத்தை விளைவிக்கிறது உன் தந்தை செய்த வினை நான் செய்த வினையில் முடிந்துவிட்டது வினையின் வழி அது அது இன்றுடன் முடியட்டும் விரோதத்தை வளர்ப்பதில் லாபமில்லை விலக்குவதில் லாபம் இருக்கிறது தவிர ராஜபுத்திரிகளுக்கு மனமான பின் கணவனே கடவுள் என்றும் சொல்கிறார்கள் அது உண்மைதானா என்றும் அவள் காதுக்கு அருகில் குனிந்து சொன்னான் சந்திரமுகியின் உணர்ச்சிகள் அலைமோதின ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக இருப்பது காஷாயம் உதடுகள் உதிர்ப்பது காதல் மொழி இதிலும் வஞ்சகம் என்றால் அந்த வஞ்சகன் அந்த வஞ்சியின் உடலை இருக அணைத்து மேலும் வஞ்சக தொழிலில் இறங்கினான் அந்த வஞ்சகமும் அவளுக்கு தேவையாகத்தான் இருந்தது போலும் இல்லாவிட்டால் ஏன் அந்த பெருமூச்சு அவள் அரவிந்த விழிகள் ஏன் அப்படி பொய்த்துயில் கொண்டன அரசனை அணைய வேண்டியவள் ஜோகியை அணைகிறேனே என்ற நாணமா ஆனால் அரசன் வேறு ஜோகி வேறு அல்லவே